வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் ஆகஸ்ட் 18 இரவு 8 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டட விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் இரண்டும் சபா சபா. பாமக தலைவர் ஜி கே மணி அரசை புகழ்ந்து பேச்சு. எம்எல்ஏக்களிடம் பேசும் விதம் பற்றி சபாநாயகர் அப்பாவுவை கலாய்த்த துரைமுருகன். சட்டப்பேரவையில் பரபரப்பு. கேரளாவில் ராகுலை சந்தித்து மகிழ்ந்தார் சோனியா காந்திக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் ராஜம்மா. தமிழகத்தில் புதிதாக 1797 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காலியாக உள்ள அர்ச்சகர்கள், ஓதுவார், பட்டர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் என அனைவரும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு விளக்கமளித்துள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2 வார காலத்திற்குள் 128361 பேர் பயனடைந்துள்ளனர் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எதிர்பாரா திருப்பம் முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும். ஸோ முழு விவரம் நம்ம சேனலில் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்கு. இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடன் ஒப்பிட்டு தாலிபான்களை பாராட்டிய சமாஜ்வாதி எம்பி மீது வழக்கு. உத்தரப்பிரதேச போலீஸ் நடவடிக்கை. டெல்லியில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் திடீர் ஆலோசனை. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், வானிலை மையம் எச்சரிக்கை. பிரதமர் மோடியின் புகழ் 66%லிருந்து 24% அளவுக்கு சரிந்துள்ளது. கருத்து கணிப்பில் அதிர்ச்சி. ஆளுநருடன் இபிஎஸ் ஓபிஎஸ் நாளை சந்திப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.